அருள்மிகு அட்சயநாத சுவாமி திருக்கோயில். ஹரஹர நம பார்வதி பததே ஹரஹர மகாதேவ. திருமாந்துரை 1200 ஆண்டுகள் பழமை வாய்ந்ததும் திருக்கயிலாய பரம்பரை திருவாவடுதுறை ஆதீனத்திற்குட்பட்டதும் காவிரி வடகரை தலங்களில் ஒன்றாக திகழ்வதுமான இந்த அட்சயநாத சுவாமி திருக்கோயில் தஞ்சை மாவட்டத்து திருமாந்துரையில் திறம்பட திகழ்கிறது. இவ்வாலயத்தில் உச்சிட்ட கணபதி சிறப்பு வாய்ந்தது. தமிழ்நாட்டிலேயே உச்சிட்ட கணபதி தனியாக சன்னதியாக இருக்கக்கூடியது திருமாந்துரை அட்சயநாதர் ஆலயத்தில் மட்டுமே. ஏன் அப்படின்றால், ஒரு 100 சிவாலயம் எடுத்தால் 10 சிவாலயத்தில் அம்மன் சன்னதியில் மறைவாக இருக்கும். அசுரகுலத்தை அழித்திட்ட தோஷத்திற்காக நீலதாராங்கிற அரக்கி அழைச்சி கொண்டு இங்கே வருகிறார். ஏன் இங்கே வருகிறார் அப்படின்றால், காலமாமுனிவர் நவகிரகங்கள் இவாளுக்கு இங்கே சாபம் நிவர்த்தி ஆகிறது. பார்வதி தேவியார் இங்கே தமம் இருந்து பரமேஸ்வரனை திருமணம் செய்து கொண்டுள்ளார். ஆகையினால் இங்கே சென்றால் நமக்கு வழி பிறக்கும் என்று சொல்லி வருகிறார். அதனால தான் இன்றும் நாம் என்ன சொல்கிறோம் என்றால், தை பிறந்தால் வழி பிறக்கும் என்று சொல்கிறோம். அதை சொல்லியவர் யார்? காலமாமுனிவரும் நவகிரகங்களால் சொல்லப்பட்ட ஒரு வார்த்தையை இன்றும் நாம் அனுசரித்து வருகிறோம். இத்திருக்கோவிலை சுற்றி மாமரங்கள் சூழ்ந்திருப்பதால் இத்தலம் மாந்துரை ஆம்ரவனம் என அழைக்கப்படுகிறது. இங்குள்ள ஈசன் மாந்துரை நாதர் ஆம்ரவணேஸ்வரர் என்ற பெயர்களை கொண்டிருந்தாலும் அட்சயநாத சுவாமி என்ற திருநாமத்துடனே அருள் பாலிக்கின்றார். அட்சயநாதர் என்ற இவ்வாலயத்தின் சிவனுக்கு பெயர் விளங்க 2 காரணங்களை கூறுகின்றன புராணங்கள். குறைவு ஏற்பட்ட காலவ முனிவரும் நவக்கிரக நாயகர்களும் திருமங்கல குடியில் உள்ள அட்சய தீர்த்தத்தில் நீராடி திருமாந்துரையில் உள்ள ஈசனை அனுதினமும் அட்சயநாதரே அருள் புரிவாயே என்று வழிபட்டதன் பலனாக உடல் நலம் தேறி சிவானந்த பெருவாழ்வு அடைந்தனர் என்பது ஒரு காரணமாகவும், பஞ்ச பாண்டவர்கள் வனவாசத்தின் போது சில காலம் இங்கு தங்கி ஆம்ரவணேஸ்வரரை வழிபட்டு அள்ள அள்ள குறையாத அட்சய பாத்திரத்தை இறைவனுக்கு சமர்ப்பித்து பிறர்க்கரிய பேறு பெற்றனர் என்பது மற்றொரு காரணமாகவும் கூறப்படுகின்றது. வாழைத்தில் அட்சய திரு என்று 64 விதமான மூலிகையினால் பஞ்சாமிரதம் செய்யப்படுகிறது. இது யார் செய்தால் அப்படின்னா, மருதவனரால் செய்யப்பட்டவர். மருதவனர் செய்து காலமாமுனிவருக்கும் நவகிரகத்துக்கும் இந்த பஞ்சாமிரத்தை கொடுக்கிறார். ஆகையினால் தான் உடல் ரோகமும் மனக்குறையும் நீங்கியதாக இவ்வாலயத்தினுடைய கல்வெட்டுகள் கூறப்படுகிறது. ராஜகோபுரத்தில் கருங்கல் சிற்பங்கள் காணப்படுகிறது. ராஜகோபுரத்தில் நவகிரகத்தினுடைய தலைவர் சூரியன் பூஜை பண்ணுறார். அடுத்தது அம்மையார் கிளிசாபம் ஏற்பட்டு அந்த கிளி ரூபமாக பூஜை பண்ணுறார். அடுத்தது உச்சிட்ட கணபதி இங்கே பூஜை பண்ணுறார். கீழ் வரிசையில் பார்த்தா அட்சய தீர்த்த குளம் இங்கே விசேஷம். அதனால் அட்சய தீர்த்த குளம் எங்கும் இல்லாமல் இங்கே கல்வெட்டில் அடிக்கப்பட்டிருக்கிறது குளம் மாதிரி. பிறகு காலமாமுனிவர் நவக்கிரக மருதவானர்
அருணகிரிநாதர் இவர்கள்லாம் இங்கே பூஜை செய்ததாக கல்வெட்டில் கருங்கல் சிற்பமாகவும் கல்வெட்டும் காணப்படுகிறது. சந்திரன் பரிகார ஸ்தலம். இந்த பரிகார ஸ்தலத்தில் சந்திரனுக்கு செயரோகம் ஏற்பட்டதுனாலே இங்கே வந்து இந்த எதிர்ப்புறம் உள்ள திருக்குளத்தில் நீராடி தவமிருந்து அவர் தன்னுடைய நோயை தீர்த்து கொண்டார். அதனால் இங்கு வந்து திங்கட்கிழமை தோறும் ஒவ்வொருவரும் வந்திருந்து தன்னுடைய வியாதியை போக்கிக் கொள்ள இந்த திருக்குளத்திலே நீராடி இங்கு அச்சநாதர் சுவாமியை வணங்கி உச்சிஷ்ட கணபதியை வணங்கி அம்பாள் யோகநாயகி வணங்கி நல்லருள் பெற்று வந்திருக்கிறார்கள். இக்கோவிலின் தல விருட்சமாக மாமரம் விளங்குகின்றது. உலக உயிர்களுக்கெல்லாம் தாயாக விளங்கும் தேவி பார்வதி இங்கு யோகாம்பாள் என்று பெயர் பெற்று தன்னை நாடி வரும் பக்தர்களுக்கு யோகங்களை வாரி இறைக்கின்றாள். அம்பாள் கிழக்கு நோக்கி தனிச்சன்னதி கொண்டு திருமண கோலத்தில் அருள் காட்சி தருகின்றாள். இந்த யோகாம்பாள் சிவபெருமானுக்கு வல பக்கத்தில் தனிச்சன்னதி தனி சுற்று பிரகாரத்துடன் அம்பாள் சன்னதி கொண்டு அருள் புரிகின்றாள். திருஞான சம்பந்தர் தல யாத்திரை செய்து பல தலங்களை பதிகம் பாடி வரும்போது திருக்கச்சனூரை வழிபட்ட பின்பு திருமாந்தூரை அடைய பதிகம் பாடி வழிபட்டார். இப்பாடலில் கஞ்சனூருக்கும் திருமங்கலக்குடிக்கும் இடையே உள்ள திருமாந்துரைக்கு வந்து பதிகம் பாடினார் என்கிறார் சேக்கிழார் பெருமகனார். நிறைவா அருள்வாய்.
வருந்தே நம்பலவாணனே உன்னருள் இருக்க வேறு மருந்தேன் இனீசனே இதுவரை உன்னை மறந்து இருந்தேன் மரண பயம் கொண்டேன் இன்றுமை கண்டேன் இனி விருந்தேன் சிவாவென்ற திருவமுது என் கையிலே கையில் அகப்பட்ட கனியே கனி அமுதே எனது மெய்யில் நாடும் உயிரே உள்ளொளியே எவ்வுயிர்க்கும் அன்பு செய்யில் அகப்படும் பொருளே ஆட்கொள்ளும் அருளே நல்ல தையல் நல்லாளின் துணையே உனக்கிணையே வேறில்லையே வேறொரு தெய்வமில்லை எனக்கு திருவாரூரன்றி நேரொரு வழியில்லை எனக்கு அன்பு வழியன்றி ஊரொரு நாமத்தில் நின்று உயிர்க்கெல்லாம் வழிகாட்டும் நீ கூறொரு மந்திரமன்பே உனதன்புக்கு நான் பிள்ளையே பிள்ளை உள்ளமே என் பிறப்பருக்கும் கள்ளமில்லா பிள்ளை உள்ளமே அருவெள்ளமே ஆனந்தமே என் மனம் கொள்ளை கொள்ள நான் கண்ட அற்புதமே சிவனே பணங்கள்ளை உண்டும் காணா கழிப்பே அமுதே உன் நாமமே நாமம் மோத நல்வினைகள் சேர இவினைகள் ஓடுமே காமம் தீர கடுங்கினம் மாற கடவுளருள் கூடுமே சேமம் ஆகி சோதனை தீர்ந்து பெரும் வேதனை மாறுமே யாமம் நீக்கும் சிவமே எங்கும் பேரொளி பொருளாகுமே அவனருளால் அனைத்தும் மாயை விலகி போகுமே நம் மரண பயம் தீருமே தீவினைகள் வேகுமே நல்வினைகள் சேர்ந்து சிவனருளால் ஊனுடல் சாகுமே ஞானம் கூட சிவநாமமே பெருந்துணையே சொந்தம் நீயே தாய் தந்தை நீயே சுருதியின் பனை நீயே பல்லுயிர் நீயே மரஞ்செடி கொடி மலர் பூங்கனை நீயே வான்முகில் பனிமழை நீயே உனக்கு இணை வேறில்லை அனைத்துமானாய் நீயே இப்புவியே புவியாளும் புவனேஸ்வரனே உன்னை போற்றுகின்றேனே
செவியெங்கும் உன்னாமம் கானமாக பாயவே என்றும் நான் கவி பாடி உன் திருவடி நாடவே சுழிமுனையில் ரவிமதி கூட்டி சுடர்விட அருள் செய்தவனே செய்த தவறும் அம்மையப்பனுக்கு நடுப்புற காட்சி கொடுங்கிறார். எப்படி காட்சி கொடுக்கணுங்கிறார், நீ எப்போ எது பாவம் என்று இந்த வாலயத்துக்கு வந்தியோ அதேமாரி உச்சிட்டமாகவே இங்கே காட்சி கொடுங்கிறார். உச்சிட்டம் என்றால் எச்சல் நடத்தம். இவ்வாலயத்தில் உச்சிட்ட கணபதிக்கு 11 திங்கக்கிழமை வழக்கு போட்டு இன்றைய ஆண் குழந்தை பிறந்து இன்றைக்கு 1.5 வருஷம் ஆகுது. இந்த உச்சிட்ட கணபதி சிறப்பு அதுதான்.